லெமனை கட் பண்ணி போட்டோம்னா ஃப்ரிட்ஜில் இருக்க பேர் ஸ்மெல்லாம் வந்து அந்த லெமன் எடுத்துரும். இன்றைக்கி சாம்பார் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, ஒரு 4-5 அவரைக்காய், ஒரு வெங்காயம், கொஞ்சம் தக்காளி, பெருங்காயம், கடுகு, அப்புறமா உப்பு, சாம்பார் பவுடர். இதை இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. சிட்டியில் கொஞ்சம் வந்து கடலை நட்டுருக்கேன், ஒரு ஸ்பூன் அளவு கடுகு, சாம்பார்க்கு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பருப்பு வெந்துட்டு இருக்கு. கடுகு பொரிஞ்சிருச்சு, கொஞ்சமாக பெருங்காயம், வெங்காயம், சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கலாம் நீங்கள். அவரைக்காய்க்கு பதில் முருங்கைக்காய், கத்திரிக்காய் இந்த மாதிரி காயும் சேர்த்துக்கலாம். அவரைக்காய் குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுடலாம். சாம்பார் பவுடரில் பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி, சீரகம், மிளகு, காஞ்ச வெத்தலை, கடலைப்பருப்பு, மஞ்சள் இது எல்லாமே போட்டு அரைச்சிருக்கு. இதில் ஒரு 1 ஸ்பூன் அளவு சாம்பார். காய் வேகிற அளவு தண்ணி விட்டுக்கலாம். காய் வெந்து வரட்டும் பார்க்கலாம். சாம்பாருக்கு இந்த லெவலில் புளியை ஊற வச்சுருக்கேன் நான், அது கொஞ்சம் விட்டுக்கலாம். புளியை ஊற வச்சு கரைச்சி எடுத்துருக்கேன், அதை விட்டுக்கலாம். புளிவாடை போன பிறகு பார்க்கலாம். சாம்பாரில் பார்த்தீங்கன்னா புளியோட வாடையும் மிளகாய் பொடியோட வாடையும் போய் வெந்துருச்சு காய் நல்லா. இப்போது பாசிப்பருப்பாய இது சாம்பார் பண்ணலான்னு. பாசிப்பருப்பு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் வேக வச்சு மசிச்சு எடுத்துருக்கேன், அதை போட்டுக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் துவரம்பருப்பும் சேர்க்கலாம். சாம்பார் செய்கிறது ஈஸி, அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். நம்மளோட சவுத் இண்டியனோட ஃபேமஸான இது பார்த்தீங்கன்னா, டிஷ் பார்த்தீங்கன்னா சாம்பார் தான். இதில் வேணும்னா கொஞ்சோண்டு கொத்தமல்லி இலையும் போட்டுக்கலாம். கொத்தமல்லி இலை கொஞ்சம், பருப்பு விட்ட பிறகு பார்த்தீங்கன்னா சாம்பார் ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது.
அதனால இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சுவையான அவரக்காய் சாம்பார் ரெடி. நிறையா வீடியோ போட்டிருக்கேன் நான் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இன்னமும் போட போகிறேன். கண்டினியூவாக என்னோடய வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நம்ம.